கருத்து பரப்புரை மனதர்மத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக பெண்களை இழிவுபடுத்துகின்ற மனதர்ம நூலை தடை செய்ய வலியுறுத்தி இந்த மனதர்மத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை விளக்குகின்ற வகையிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கடந்த இரண்டு நாட்களாக இந்த கருத்து பரப்புரை இயக்கத்தை தொடங்குகிறோம் நேற்றைக்கு முதல் நாள் எங்களுடைய தலைவர் அவர்கள் சென்னையிலே இந்த கருத்து பரப்புரையை துவங்கி வைத்தார்கள் இன்றைக்கு கோவையிலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தந்தை பெரியார் சிலை முன்பு இந்த பரப்புரையை நாங்கள் துவங்குகின்றோம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மனதர்மத்துக்கு எதிராக மனதர்ம நூலை தடை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் இன்றைக்கு தமிழக அரசு வேல் யாத்திரைக்கு தடை கூறுகின்ற அந்த மனுவிலே அனுமதி தர முடியாது என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றது உண்மையாகவே அது வரவேற்கக்கூடியது உண்மையாகவே தமிழக அரசு இந்த வேல் யாத்திரையை தடை செய்கின்ற நோக்கத்தில் அவர்கள் அந்த மனுவை தயாரிக்க வேண்டும் தடையை விதிப்பதற்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் தமிழக அரசுடைய இந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டை ஒரு அமைதியான ஒரு தமிழ்நாட்டை மதவெறி மூலமாக வன்முறையை தூண்டுவது மதவெறியின் மூலமாக தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மிக மோசமான ஒரு வன்முறை அரசியலை நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வேல் யாத்திரையை தமிழக அரசு முன்னதாகவே தடை செய்திருக்க வேண்டும் ஆனால் நீதிமன்றத்திற்கு போய் இந்த கருத்து சொன்னதற்காக வரவேற்கிறோம் வேல் யாத்திரை தடை செய்யப்பட வேண்டும் இது ஒரு மிக மோசமான ஒரு யாத்திரை தமிழருடைய நிலத்திற்கும் தமிழருடைய வளத்திற்கும் தமிழருடைய வாழ்வாதாரத்திற்கும் போராடாத பாரதிய ஜனதா கட்சி 50% இடஒதுக்கீடு மத்திய அரசு மறுத்திருக்கிறது அங்கே பாதிக்கப்படுகின்ற மாணவர்கள் ஓபிசி மாணவர்கள் அவ்வளோ பேரும் இந்துக்கள் தான் 7.5% என்பதை நம்முடைய நீதிபதி கலையரசன் அவர்கள் 10% கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள் ஆனால் தமிழக அரசு 7.5% தான் அரசாணையாக பிறப்பித்திருந்தது அதை 10% வழங்கியிருக்க வேண்டும் இதற்காகெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எந்த யாத்திரையும் தொடங்கவில்லை எந்த போராட்டமும் நடத்தவில்லை ஆனால் மதவெறியை தூண்டுவதற்காக இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் அறுபடை வீடுகளிலும் தமிழ்தான் வேண்டும் என்ற கோரிக்கை கூட அவர்கள் முன்வைக்கவில்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்ற கோரிக்கை கூட முன்வைக்கவில்லை தேசிய மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கவில்லை இதெல்லாம் முன்வைக்காத பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இவ்வளவு மோசமாக ஒரு மதவெறியை தூண்டுகின்ற வகையிலே அவர்கள் நடத்துவது என்பது ஒரு நாடகம் கபட நாடகம் இதை தமிழ்நாடு அனுமதிக்காது ஆகவே தமிழக அரசு இந்த மாதிரியான வன்முறை சக்தியை வன்முறையாளர்களை தடை செய்து இந்த யாத்திரையை தடை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் நடைமுறையில் இல்லாத இந்த மனுநீதி வந்துட்டு தடை பண்ணணும் சொல்றீங்க இது நடைமுறையில் இருக்கா இல்லை வந்துட்டு எதுக்காக இப்போ வந்து 2500க்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற நூலை வந்து இப்போ தடை பண்ணணும்னு சொல்லி கூறுறீங்க அதாவது மனு தர்மம் தான் இங்கே நாட்டை ஆளுகிறது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் உச்சநீதிமன்றம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அனைத்து பெண்களும் உள்ளே போகலாம் என்று சொன்னது ஆனால் அங்கே தடுத்தது எது மனு தர்மம் தான் உள்ளே பெண்கள் போகக்கூடாது என்று அடித்து உதைத்து வன்முறை செய்தது யார் அங்கே இருக்கிற மதவாதியே மனு தர்மவாதிகள் தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இது ஒன்றே போதும் மனு தர்மம் தான் இங்கே இருக்கிறது என்று தெரியும் அதேபோல் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்று இங்கே சட்டம் இருக்கிறது ஆனால் அனைத்து சாதியிலும் ஒரு அர்ச்சராக முடிகிறதா கேரளாவில் மட்டும்தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் என்ற வகையில் ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஆகவே இங்கே மனிதர் ஆணவ படுகொலை நடக்கிறது என்றால் அது மனு தர்மம்தான் இங்கே சாதி கலக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற கொலைகள் எல்லாம் மனு தர்மம்தான் ரெண்டு சுடுகாடுகள் இருப்பது சாதி ரீதியாக நடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் மனு தர்மம்தான் காரணம் ஆகவே இன்றைக்கு மனு தர்மத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவது என்பது மானுட விடுதலைக்காக ஒட்டுமொத்த மானுட விடுதலைக்காக விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறோம் ஆகவே தான் இந்த மனு தர்ம நூலை தடை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்